ஹாய் காய்ஸ், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். துபாயில் இன்னைக்கு இது நம்மளோட ஃபஸ்ட்டு டே. மணி பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணி ஆகுதுங்க. ரோடு பாருங்கள், வெளியில் டிராஃபிக்கே இல்லாமல் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து இங்கே வந்து ஈத்து ஹாலிடே, கவர்மெண்ட் ஹாலிடே, அதனால் வந்து டியூட்டிக்கு யாரும் போகாதனால ரோடெல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்குது. இல்லைனா 8 மணி பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். ஸோ இன்றைக்கி நமக்கும் ஹாலிடே, நாமளும் சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், இப்போ நாங்க என்ன பண்ண போறோம்னா குளிச்சிட்டு ரெடி ஆயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட போறோம். சோ ஸ்டார்ட் கோ. தட் டைம் இங்கே இருக்க பிரேக்ஃபாஸ்ட் திஸ் டைம். ஓகே காய்ஸ், இதுதான் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ஏரியா, பார்த்துக்கோங்க எப்படி இருக்கு அப்படின்னு. இது வந்து மேங்கோ ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸ், அப்புறமா இங்கே வந்து சிக்கன், அப்புறமா பீஃப் சாசேஜ் இருக்குது, அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா ஆலிவ்ஸ் இருக்குது, அப்புறமா ஃப்ரூட்ஸ் இருக்குது, அப்புறமா வெஜிடபிள்ஸ் வச்சுருக்காங்க, சலாட் இருக்குது, அப்புறமாட்டிக்கு யோகட், ஹமூஸ்லாம் கூட இருக்குது, அப்புறமா இது வந்து மிஷின் டோஸ்ட் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க, அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பன் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பன் வச்சுருக்காங்க, அப்புறம் குரோசினாத் வச்சுருக்காங்க, அப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா அதுவும் இன்னொரு டைப் ஆஃப் பன்னு தான், அப்புறமா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஹனி பட்டர் இருக்கு, சாண்ட்விச் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, அப்புறமா ஃபிளாட் பிரெட் இருக்கு, நாமளே டோஸ்ட் பண்ணுனா பண்ணிக்கலாம். ஸோ அப்புறமா பீனட் பட்டர் இருக்குது, சாக்லேட் சிரப்பு, ஸ்ட்ராபெரி சிரப்லாம் இருக்குது குழந்தைங்களுக்கு, அப்புறமா ஹேஷ் ப்ரௌன்ஸ் வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது, அப்புறமாட்டிக்கே ஓட் மீல் கூட வச்சுருக்காங்க. ஸோ அப்புறமா வேறு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எக்கு, பாயில்டு எக்கு, அப்புறமா சிக்கன் சாசேஜ் இருக்குது பக்கத்துலேயே, அதை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளோட பீன் இருக்குல்ல, அதை வந்து டொமேட்டோ சாஸில் வந்து குக் பண்ணி வச்சுருக்காங்க, அது சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறமா பக்கத்தில் வந்து சிக்கனை வந்து ஆயில் வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து நம்ம ஊர், நம்ம நார்த் இந்தியன், இது பட்டாணி போட்டு பன்னீர் போட்டு ஒரு குருமா மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் டீ, காஃபி அதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. அப்புறமா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஹாட் மில்க், கோல்டு மில்க் கூட சூப்பராக சாப்பிட்லாம். ஸோ இது வந்து டீ, காஃபி, ஹாட்டாக அதுவும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எக்கு வந்து அவங்களே வந்து சூப்பராக, செஃப் வந்து ஆம்லேட்டு, அப்புறமா நம்ம புர்ஜி, அந்த மாதிரி நம்ம என்ன கேட்குறோமோ அதை சூப்பராக அவங்களே பண்ணி தருவாங்கங்க. ஹாய் காய்ஸ், நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட உட்காந்தாச்சு. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியா லோரா வந்து இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் தான் சாப்பிட்டுருக்காங்க, அப்புறமா கொஞ்சம் சாசேஜு, அப்புறமா ஹாட் மில்க், கோல்டு மில்க்கு, அப்புறமா என் ஹஸ்பண்ட் வந்து சிக்கன், சப்பாத்தி, அந்த குருமான்னு காட்டினால அதுவே சாப்பிட்டுருக்காங்க. ஓகேங்க, நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா ஹாஃப் ஃப்ரைடேக்குங்க, நல்லா பெப்பரும் சால்ட்டும் போட்டு வச்சுருக்கேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது. அப்புறமா நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன், அதுக்கப்புறமா வந்து ஆரஞ்ச் ஜூஸ் வச்சுருக்கேன், அப்புறமா வந்து நம்ம சாண்ட்விச்சும் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் நானும் சாப்பிட போகிறேன். ஸோ எக்கு வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஹாஃப் குக்கடாக இருக்கணுங்க, அப்போ தான் வந்து அது வந்து ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ரொம்ப டேஸ்டியும் கூட. ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் இதை முடிச்சுட்டு அடுத்து செகண்ட் ரவுண்ட் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நாங்கள் செகண்ட் ரவுண்டு, இது வந்து என்னென்னா ப்ரெட்டையும், அது என்னது, ஸ்ட்ராபெரி சிரப்பு வச்சு சாப்பிட்டுருக்கா. அவள் என்ன பார்த்திங்கன்னா ப்ரெட்டும் சாக்லேட் சிரப்பும். நான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாயில்டு எக் வச்சுருக்கேன், அப்புறமா எக்கு, அப்புறமா இந்த நம்ம ஆம்லேட், நம்ம நார்மல் ஆம்லேட்டு, அப்புறமா ப்ரெட்டு டோஸ்ட் பண்ண ப்ரெட்டு, அப்புறமா இந்த பக்கம் கொஞ்சம் சிக்கன் வச்சுருக்கேன். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து இங்கே வந்து டீ எடுத்து வச்சு குடிச்சிட்ருக்காங்க, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு. ஸோ இதாங்க, இதை சாப்பிட்டுட்டு நம்ம வந்து அடுத்து எங்கேயாவது கிளம்பி போகலாம், வெளியில் போகலாம். என்னோட சிஸ்டர் வீட்டுக்கு தான் வந்துட்ருக்கோம். ஸோ இங்கே தான், இங்கே எங்கன்னா அஜ்மன் நினைக்கிறேன், அஜ்மனில் தான் அவள் வீடு இருக்குது. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம் இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, லோரா வந்து அவளோட அக்காவை பிரிஞ்சு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்ன அழுதுட்டுருக்காங்க ரெண்டு பேரும். நான் வந்து என் சிஸ்டர் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன், இங்கே வந்து சும்மா இங்கே பார்க்கலான்னு வந்தோம். சரி, வெளியில் போகிற நேரத்தில் இங்கே ரெண்டு பேரும் நின்று அழுதுட்டுருக்கு, அதைத்தான் நீங்கள் இப்போது பார்த்துட்ருக்கீங்க. அப்படின்னா துபாயில் பர்துபாய் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கோம். இங்கே வந்து ஒரு கிராசரி அப்படின்னு ஒரு கடை இருக்குது, அந்த கடையோட பேரை பார்த்தீங்கன்னா நாடார் கடை. பாருங்கள் எப்படி பேர் வச்சுருக்காங்கன்னு, கடைக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு சும்மா நம்ம போய் ஒரு லுக் உள்ளலாம். சரியா, வாங்க வாங்க.
நம்ம ஊர் பருப்பு, அப்புறமா அந்த ஐ நம்ம மண்டவலம், அந்த நம்ம ஊரில் உள்ளது நாட்டு சர்க்கரைன்னு தமிழ் எழுதிக்கு, சக்தி மசாலா, ஆச்சி மசாலா, அப்புறமா நம்ம ஊர் மேகி, அதெல்லாம் தான் இருக்குது இந்த கடையில். இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம பாம்பே பாவு, நல்லா இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நிறைய எல்லாம் வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுருக்காங்க, நம்ம கேட்குறது பண்ணி தருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறமா இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாம்பே வடப்பாவுலாம் இருக்குல்ல, அதுதான் இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாகிஸ்தானி ரொட்டி இருக்குல்ல, அதுதான் சுட சுட அங்கே போட்டுட்டு இருக்காங்க. அதுவும் அங்கே வேலை பார்க்குறாங்க பாருங்க அழகா. இது வந்து பாகிஸ்தானி ரொட்டி, அதுவும் இங்கே செஞ்சு செஞ்சு அவர் சூடாக போட்டுட்ருக்காரு. ஸோ நிறைய ஸ்ட்ரீட் ஸ்டைலு ஃபுட்டு வந்து இந்த ஏரியாவில் இருக்குங்க. இப்போ இது என்னென்னு தெரியல, நம்ம அவங்ககிட்ட கேட்கலாம் இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. எவ்வளோ ரைஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வரட்டும் அவங்ககிட்ட கேட்கலாம் என்னென்னு. வாட் இஸ் என் தமிழ நீங்கள் ஓகே என்னது? ஓ தவா புலாவா, நம்ம வேணால் ஆர்டர் பண்ணி இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலான்னு. ஏதோ எப்போ ரெட் கலரில் ஏதோ ஊற்றுறாங்க என்னன்னு தெரில. சரி சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் பாருங்க இவங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து கர்நாடகாவா? ஸோ இவங்க தமிழா நீங்கள்? ஓ இவங்களும் கர்நாடகாவா? ஸோ நான் தமிழ்னு நினைச்சேன். இப்போ நல்ல கார சாரமாக என்னமோ வச்சுருக்காங்க. என் ஹஸ்பண்ட் என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்க தெரியல. இவன் என்ன வச்சுருக்கீங்க? வடப்பா வச்சுருக்காங்க. ஸோ பயங்கர ஹாட்டாக இருக்குங்க. வெதர் தான் நல்லாவே இல்லை துபாயில், பயங்கர ஹாட்டாக இருக்குது. ஆனால் இந்த இதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஸ்ட்ரீட் ஸ்டைலில் நம்ம பாம்பேயில் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ரஷ்ஷான ஒரு ஈவினிங் டைம் இது, ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு வந்து ஒரு பிளேட் இல்லை, அதில் வந்து ஹாஃப் பிளேட் சொல்லியிருக்கேன். கலர்ஃபுல்லாக இருக்குது, எப்படி இருக்க போதும் தெரியல. டேஸ்ட் பார்க்கலாம். என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு வடப்பாவ சொல்லியிருக்காங்க. அப்புறம் என் பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு அந்த பயங்கர சுட சுட சாஃப்டாக அந்த பாகிஸ்தானி ரொட்டி ஒன்று வாங்கியிருக்கோம். அப்புறம் என் பிள்ளைங்களுக்கு வந்து பட்டர் தடவி வெறும் பிளெயின் பன் ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ இதுதான் சாப்பிட போகிறோம் சிம்பிளாக. அப்புறமா ஒரு டீ. ஸோ சாப்பிட்டுட்டு நான் சொல்கிறேன்னா எப்படி இருக்கு அப்படின்னு. ஓகே கைஸ் வாங்க, நம்ம இதெல்லாம் நல்லா சேர்ந்து சாப்பிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது. மேகி இருக்குல்ல மேகி, அதே டேஸ்ட் தாங்க. மேகி மாதிரி இருக்குது எனக்கு, ஆனால் உரப்பாக இருக்குது, ஆனால் சூப்பராக இருக்குதுங்கன்னா. அடுத்து அவர் வேற ஏதோ பண்ணிட்டுருக்காரு. என்னென்னா உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு கூட ஏதோ ஒரு குருமா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஏதோ பண்ண போகிறாங்க. வாட் இஸ் திஸ்? பாவு பாஜியாங்க, இது வந்து பாவு பாஜியா. அதுக்கு தான் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒர்க்கர்ஸ் எவ்வளோ சாப்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க. உப்பு போடுறாங்க, மசாலா எல்லாம் போடுறாங்க. அப்பா இது வந்து கர்நாடகா ஃபுட்டு, அதனால ஸ்பைசி வந்து கேட்கவே வேண்டாம். அவ்வளவு தூக்கலாக பண்ணி போட்டு பண்ணிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தோசை, அப்புறமா சைனீஸ் ஐட்டம் அது எல்லாமே கூட இருக்குது. பட் ஆனால் நாங்கள் அதெல்லாம் ஆர்டர் பண்ணலாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்க அப்படின்னு. நான் வந்துட்டு இருக்க டைம் இவங்க இதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அதுதான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். வேறு ஏதோ மசாலா ஆட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எப்படி இருந்தது இப்போ எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. இது கூட பாவு வச்சு சாப்பிட்டா சான்ஸே இல்லை, கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹாஃப் பிளேட் தானே வாங்கணும். அந்த ஹாஃப் பிளேட்டே என்னால் சாட முடியல, இன்னும் வச்சுட்டு இருக்கேன். ஸோ அடுத்த தடவை வந்தோம்னா ஹாஃபுக்கும் கம்மியாக குவார்டர் பிளேட் கிடைக்குமா அப்படின்னு தான் சொல்லி கேட்கணும். ஏன்னா
பயங்கர ஸ்பைசியாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா வெறும் 6:30 தான் ஆகுது. ஸோ இந்த டைமில் நான் இது வந்து வாங்கிக்க கூடாது தான் நினைக்கிறேன். ஸோ இதை வாங்கிட்டேன், ஆனால் சாப்பிட முடியல தான் வச்சுட்ருக்கேன். எங்கே இருக்கோம் அப்படின்னா, இங்கே துபாயில் இருக்கிற ஹிந்து கோயிலில் தான் இருக்கோம். ஸோ இங்கே தான் நானும் வந்திருக்கேன். இங்கே பாருங்கள் அந்த கோயிலோட ஃபுல் வியூ, ஃபுல் வியூவில் அதோட அவுட் சைடு வெளியில் இந்த பக்கம் பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு பூக்கடை இருக்குங்க. அந்த பூக்கடையில் போய் நான் வந்து பூலாம் வாங்க போகிறேன். அப்புறமா கொஞ்சம் எனக்கு வீட்டுக்கெலாம் வந்து கொஞ்சம் அந்த விநாயகர் சிலைலாம் இருக்கலாம், அந்த மாதிரி குடி குடியாக கொஞ்சம் இதெல்லாம் வாங்க போகிறேன். ஸோ அதெல்லாம் போய் வாங்கலாம். அப்புறம் கோயிலில் பிரசாதம் வேறு கொடுக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நம்ம அதை போய் சாப்பிட்டே ஆகணும். ஸோ வாங்க உள்ள போகிறோம். கோயிலுக்கு போகிற இடம் பார்த்தீங்கன்னா குட்டி சந்து மாதிரி தான் இருக்குது, ரொம்ப சின்ன சந்து. ஒரு வழி போகிறதுக்கு ஒரு வழி வர்றதுக்கு நீங்கள் பாருங்களேன். 10 வருஷத்துக்கு முன்னால் இந்த இடம் எப்படி வந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. அங்கே வந்து பெருமாள் ஃப்ளவர்னு ஒரு கடை இருக்குது பார்த்தீங்களா, அங்கங்கே இருக்குல்ல. அது வந்து ஃபஸ்ட்டு இங்கே ஒரே ஒரு கடை தான் இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா 1-4 கடை இங்கே பண்ணிட்டாங்க. ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா துபாயில் கோவில்லாம் இருக்கோம்ல அந்த ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடைகள் இருக்குது பாருங்கள், ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. பூக்கடை, அப்புறமாட்டிக்கு நிறைய சிலைங்கள்லாம் வச்சுருப்பாங்க, அதில் உள்ள அந்த கடை உள்ள நிறைய சிலைங்கள்லாம் வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் கூட வச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கடை முன்னால் தான் நின்றுருக்கோம். ஸோ நம்ம அப்படியே நடந்து போகலாம். இங்கே நிறைய கடைங்க இருக்குது, இங்கே ஒவ்வொரு கடையாக பாருங்கன்னா. நம்ம ஒமானில் வந்து மல்லிகைப்பூ வந்து பயங்கர விலைங்க, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பூலாம் வந்து விலை வந்து ரொம்ப ஒன்றும் ஜாஸ்தி இல்லை, கம்மி தான். இது ஃபுல்லாகவே ஃப்ளவர் கடை தாங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் வரிசையாக ஃப்ளவர் கடை வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து உள்ளே போயிட்டு நமக்கு வீட்டுக்கு கொஞ்சம் நமக்கு வைக்கிறதுக்கு கொஞ்சம் மல்லிகைப்பூ வாங்கிக்கலாம். சாமிக்கு வைக்கிறதுக்கு நமக்கு மஸ்கட்டில் கூட இவ்வளோ பூ கிடைக்குமா, கிடைக்காது எனக்கு தெரியும். மஸ்கட்டில் இவ்வளோ பூ இந்த மாதிரிலாம் கிடைக்காது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா பூ வந்து சான்ஸே இல்லை, அவ்வளோ பூ வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே போய் நமக்கும் கொஞ்சம் மல்லிகைப்பூ வாங்கலாம். இங்கே ஒரு கடையில் வந்து இந்த சாமி சிலைகள்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி இதெல்லாம் வாங்க தான் வந்திருக்கோம். ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அது ப்ரைஸ் எவ்வளோன்னு டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா வாங்குவோம், அப்படி இல்லைனா இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறது வந்து கொஞ்சம் பழசாயிடுச்சு. ஸோ அதனால நான் மாற்ற போகிறேன். அதான் வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கடையில் விளக்குலாம் கூட வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே பாருங்களேன், நம்ம ஊர் முருகர் அதெல்லாம் கூட இருக்குது, எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் இங்கே காமாட்சி விளக்கு அதெல்லாம் வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே மேலே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய விளக்குலாம் கூட வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த கடையில் வந்து நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க, இங்கே பாருங்கள். ஸோ நான் கொஞ்சம் திங்ஸு வாங்க போகிறேன். நான் வாங்கிட்டு அதை காட்டுறேன்னா என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு. நல்லா பயங்கர வெயிட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது எல்லாமே. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரிலாம் வாங்கி வைக்கிறதுக்கு, ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே. ஓகே ஃபைன். துபாயில் வந்து என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து கார் நமக்கு வச்சுருந்தா கூட பார்க்கிங் வந்து இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து பே பார்க்கிங் தான் இருக்கும். ஈவன் பே பார்க்கிங்காக இருந்தால் கூட அதுவுமே கூட ஃபுல் தான். ஸோ பார்க்கிங் வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, காரை வந்து ஹோட்டல்லே விட்டுட்டு நம்ம வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம வந்து நடந்து பக்கத்தில் இங்கே எங்கேயாவது போகலாம். ஸோ ஏதாவது ஷாப்பிங் பண்ணுறதா இருந்தாலும் ஏதாவது நைட் டின்னர் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம நடந்து போயிட்டு பண்ணிட்டு வரலாம். ஸோ வாங்க கிளம்பி வெளியில் போகலாம். ஐஸ், இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா துபாயோட பஸ் ஸ்டாப்பை தான் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து உள்ளே வந்து ஏசிலாம் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ உள்ளே போய் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலான்னு வாங்க. நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்கு. டாடா, இது வந்து பஸ் இன்ஃபர்மேஷன் அதில் போட்டிருக்காங்க. அப்புறம் மேப்லாம் இருக்குது. ஸோ இந்த பக்கமும் கீழே பார்த்தீங்கன்னா சிட்டிங் ஏரியா பாருங்கள். இந்த ஒரு 1, 2, 3, 4 8 பேசஞ்சர்ஸ் வந்து உட்காந்துக்கலாம், அந்த மாதிரி இருக்கு. அழகா இருக்கு.
இங்கே ஹோட்டல்லேருந்து நடந்து வந்தோம், நிறைய ரெஸ்டாரண்ட் இருந்தது, எல்லாத்தையும் தாண்டி தான் வந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் 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 அவ்வளோ ஃபுல்லாக இருந்தது. எங்களுக்கு வந்து வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஆனால் வெயிட் பண்ண டைம் இல்லை, ஏன்னா நாலு காலையில் இருந்துச்சு, சீக்கிரம் இருந்துச்சு, வேறு இடங்களுக்குலாம் போனோம். அதனால் நாங்கள் வெயிட் பண்ணாமல் பேசாமல் நடந்து இங்கேயே வந்துட்டோம். இங்கே தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. நீங்கள் ரெஸ்டாரண்ட் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. பார்த்தீங்களா, அவ்வளோவா கூட்டமே இல்லை, ஃப்ரீயாக இருந்தது. ஸோ அதான் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். சும்மா பெஸ்ட்டாக ஒன்றும் இல்லைங்க, ஏன்னா நான் ஈவினிங் சாப்பாடு லேட்டாக தான் சாப்பிட்டேன், உங்களுக்கே தெரியும். அதனால நான் வந்து சும்மா எனக்கு வந்து ஒரு செட் தோசையும் என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு பிளெயின் தோசையும் தான் சொல்லியிருக்கோம். ஸோ அதை சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்பி ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்பி போக வேண்டியதான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட பேப்பர் தோசையும் என்னோட செட் தோசையும் வந்துருச்சு. அப்படியே நம்ம ஊரில் இருக்கோம்ல, அதே மாதிரி சாம்பார் வந்து கேட்கவே வேண்டாம். அது வந்து கேரளா சாம்பார், பருத்தரைச்சி வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த சாம்பார். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை தான் நம்ம சாப்பிட போகிறோம். வாங்க சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி டே ஃபுல்லாக சூப்பராக இருந்தது, நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். அதே மாதிரி பயங்கர டயர்டாகவும் ஆகிட்டோம். ஸோ இப்போ இங்கே மணி என்னென்னு பார்த்தீங்கன்னா 12:00 ஆகுது, தூங்க வேண்டிய டைம் வந்தாச்சு. ஸோ நாளைக்கு காலையில் நம்ம இன்னொரு வீடியோவில் நம்மளாம் சூப்பராக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் பாய், குட் நைட், பாய்.